ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இன்றைக்கி மேக்ஸ் கிளாஸில் டே 2 செகண்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 க்வெஷ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து 5th க்வெஷ்சன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸாக க்வெஷ்சனுங்க. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில் 22,935 ஆக உயரும்? இன் வாட் டைம் வில் 16,500 அமௌண்ட் டு 22,935 ருபீஸ் அட் 13% பெர் ஆனம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 13% வட்டிக்கு ஒரு தொகையை வாங்கியிருக்காங்க சரிங்களா. அது 16,500 இருந்து எத்தனை வருஷத்தில் 22,935 மாறிடுக்கும்? ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருஷத்தில் மாறிடுக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ வட்டி வீதம் 6 13% கொடுத்துட்டாங்க. அசல் தொகை என்னதுங்க, இதிலிருந்து இதுவாக மாறுதுன்னா அப்போ இது என்னது, இது அசல் தொகைன்னு அர்த்தம், இது மொத்த தொகைன்னு அர்த்தம். இதுக்கிடையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் என்னது, வட்டி சரிங்களா. அப்போது அசல் தொகை 16,500, மொத்த தொகை அமௌண்ட்டுங்கிறது 22,935. ஸோ நம்மள்ட்ட அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, வருஷம் தான் கேட்டிருக்காங்க. வட்டி இடையில இருக்கக்கூடிய வட்டியை கேட்கல, நம்மள்ட்ட அவங்க கேட்டிருக்கிறது வருஷம். அப்போது ஃபார்முலா I = PNR/100 நமக்கு தேவை எண்ணு தான். அப்போ எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கிட்ட அனுப்பலாமா? அப்போ ஐ கீழே இருக்க 100 மேலே வந்துடும், மேலே இருக்க பியும் ஆறும் நமக்கு கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது N = I இடத்துக்கு நமக்கு வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம், மொத்த தொகையிலேருந்து இந்த அசல் தொகையை கழிக்கணும். அப்போ 22,935 16,500 கழிக்கணும். அப்போ 5, இங்கே 3, இங்கே 4, இங்கே என்னங்க வரும், 1 இங்கே வந்து 12 ஆகும், 6. அப்போது எவ்வளோ வருது, வட்டி 6,435 வருது. இதை கொண்டு வந்து இங்கே பிரதியிடலாமா, 6,435 × 100 / அசல் தொகை வந்து 16,500 × 6 வந்து 13% அடிக்கலாம். இந்த 2 0 இந்த 2 0 நம்ம அடிச்சிடலாம். இப்போ 5வது டேபிளில் போகலாம். 3 5s are 15. இங்கே வந்து 1 5 is 5 மிச்சம் 1, 2 5s are 10 மிச்சம் 4, 8 5s are 40 மிச்சம் 3, 7 5s are 35. இப்போ 11வது வாய்ப்பாரில் போகலாம். 3 11 is 11 இங்கே என்னங்க வரும், 1 11 is 11 மிச்சம் 1, மறுபடியும் 1 11 is 11. ஸோ 18 11 போச்சுன்னா எவ்வளோங்க, 7 வந்துடும். அப்போ 7 11s are 77. இப்போ இது என்ன பண்ணலாம், 3 டேபிள் அடிக்கலாமா, 1 3 is 3 3 3s are 9 10 11 மிச்சம் 2, 9 3s are 27 இங்கே 1 13 is 13 3 13s are 39 ஓகேங்களா. டேபிள்ஸுங்கிறது ரொம்ப நிறுத்தி நிதானமாக இது பண்ண முடியாதுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்களும் கூடவே வரப்பாருங்க ஓகேங்களா. அப்போ மிச்சம் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, இங்கே இருக்கிறதுலே மிச்சம் இந்த 3 மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ N வந்து எவ்வளோங்க, 3 வருஷம், அவ்வளோதான். அடுத்ததுங்க 6வது கணக்கு. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்? ஸோ அதே மாடல் தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் சரிங்களா. இன் வாட் டைம் வில் 17,800 அமௌண்ட் டு 19,936 அட் 6% பெர் ஆனம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னு தெரியும். இதுலேருந்து இந்த அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா இது அசல் தொகைன்னு தெரியும், இது மொத்த தொகைன்னு நமக்கு தெரியும். அப்போ அசல் தொகை எழுதிட்டே மொத்த தொகை எழுதிட்டேன், மறுபடியும் ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நேரடியாக ஃபார்முலா எழுதிடுவோமா, N வேணும். அப்போ I × 100 / P × 6 ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் கேட்காதீங்க, போன சமயம் நம்ம இது எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்றதை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சரிங்க, ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும், ஐ வேணும். ஐ வேணும்னா என்ன பண்ணுவோம், மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிப்போமா, 19,936 17,800 கழிக்கணும். 6 3 1 2 அப்போது அசல் தொகை, சாரிங்க, வட்டி வந்து எவ்வளோ கிடைக்குது, 2,136 ரூபாய் அப்படின்னு கிடைக்குது. அப்போ N = ஐக்கு என்ன பிரதிடுவோம், 2,136 × 100 / அசல் தொகை எவ்வளோ தெரியும், 17,800 × 6 எவ்வளவு, 6% 6 ஓகேங்களா. அந்த 2 0 2 0 அடித்தாச்சு. இப்போ 3 டேபிளில் போகலாமா, 2 3s are 6 இங்கே 7 3s are 21 இங்கே 3 இருக்கா, 1 3 is 3 இங்கே 6 2 3s are 6 இப்போ 1 table 1 2 is 2 இங்கே 3 2s are 6 மிச்சம் 1 இருக்கும், 5 2s are 10 அப்போ 11 மிச்சம் 1 இருக்கும், அப்போ 6 2s are
12. மறுபடி டூ டேபிள் போகுமா இங்கே கீழே? அப்போது 8 2 16 மிச்சம் 1 இருக்கும், 9 2 18 ஆயிடுது. இங்கே அடிச்சோன்னா 1 2 2 த்ரீலேருந்து மிச்சம் 1 வரும், 7 2 14 இங்கேருந்து மிச்சம் ஒரு 1 வரும், அப்போ 8 2 16 ஆயிடுது. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே 89 இருக்குது, இங்கே 178 இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும், த்ரீ டேபிள் போயிடுவோமா, டூ டேபிள் போயிடுவோமா, சிக்ஸ் டேபிள் போயிடுவோமா அப்படி யோசிக்காமல், ஒருவேளை அந்த 89 ரெண்டு மடங்காக மாத்தினா அந்த 178 வருமோ அப்படின்னு யோசிக்கணும். அப்போ 89 ரெண்டால் பெருக்குனீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போ 189 is 89 2 89 சார் 178 டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? உட்காந்து டூ டேபிள் த்ரீ டேபிள் நம்ம குட்டிக்குட்டியாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ வருஷம் எத்தனை கிடைக்குது? N = 2. அவ்வளோதாங்க.